Hi friends, welcome back to Shah's Creations. ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி, இனிமேல் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா, இட்ஸி பிட்ஸி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கேன். இங்கே நான் ஆர்ட் எஜுகேட்டராக இருக்கேன். சாட்டர்டே ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வேரியஸ் ஆர்ட் மீடியம்க்கு நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் கோரமங்கலா பிரான்ச் தான். ஸோ கிறிஸ்மஸ் வந்துட்டுருக்கனால வேரியஸ் ஆக்சசரிஸ், கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஆக்சசரிஸ், டிஐஒய் பண்ணுறதுக்கான கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரே இடத்துல. ஸோ இது மட்டும் இல்லாமல் மோர் தென் 10,000 ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது. ஸோ கிராஃப்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெவன்னே சொல்லலாம். ஸோ இல்லாத ப்ராடக்ட்ஸே கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆர்டிஸ்ட் அண்ட் கிராஃப்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இட்ஸி பிட்ஸி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2007 பெங்களூர்ல தான் ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் அண்ட் ராஷ்மி அப்படின்ற ஒரு கப்புள். ஸோ அவங்க தாங்க ஃபவுண்டர் இட்ஸி பிட்ஸிக்கு. ஸோ அவங்களோட ஃபஸ்ட் மோட்டிவ் என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து ஆக்சசபிளாக இருக்கணும் எல்லாருக்கும், ரொம்ப ஈஸியாக அப்படின்றது தான் அவங்களோட மோட்டிவாகவே இருந்திருக்கு. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்தியாஸ் பிக்கஸ்ட் ரீட்டைல் ஃபார் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ்ன்ற நேம் கூட வாங்கிச்சு. பிகாஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 37 ஸ்டோர்ஸ் இருக்குது, 17 சிட்டிஸில் வந்து இருக்குது இவங்களோட பிரான்ச்சஸ். ஸோ இன்னுமே நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது மூலயமா நிறையா பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2000 ரூரல் ஏரியாவில் இருக்க உமன்ஸ்க்கு வந்து இவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குல்ல, ஸோ இதோட ஹேண்ட்மேட் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி நிறையா விஷயம், பேக்கிங், ஸோ மேனுஃபேக்சரிங் இடத்துல அந்த மாதிரிலாம் உமன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10,000 வெரைட்டிஸ் ஆஃப் மீடியம்ஸ் ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, அதுதான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் காமிச்சிட்ருக்கேன். இல்லாத ப்ராடக்ட்ஸே கிடையாது. அண்ட் அவங்களோட ஓன் லிட்டில் பேர்டி பிராண்ட்ஸும் வந்து இருக்குது அவங்கக்கிட்ட. அது இல்லாமல் அதர் ஆர்ட் சப்ளைஸோட பிராண்ட்ஸுமே வந்துட்டு அவங்களோட ஷாப்பில் வந்துட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் நேராக போய் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸும் ஒரே இடத்துல இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ நான் கிராஃப்டர், எனக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வருதுன்னு வைங்களேன், எனக்கு வந்து உடனே அது வந்து நான் வந்து டெலிவரி பண்ணணும், ஒரு 2 days தான் டைம் இருக்குன்றப்போ எனக்கு செகண்ட் தாட்டே இருக்காது. நான் ஃபஸ்ட்டு இட்ஸி பிட்ஸியில் மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு எதர் வெப்சைட்டில் போய் பார்ப்பேன், அண்ட் ஸ்டோரில் செக் பண்ணி பார்ப்பேன், நான் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இவ்வளோ ஈஸி அண்ட் இவ்வளோ பிரான்ச்சஸ் அவ்வளோ ஆக்சசபிளாக வச்சுருக்காங்க இந்த பிராண்டை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராஃப்டர்ஸை வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க பிராண்டோட கொலாபரேட் பண்ணுறோம், இப்போது நல்லா அவங்களுக்கு டீச்சிங் கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட கொலாபரேட் பண்ணி தான் நானுமே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாட்டர்டே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கு அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் வைஸ் எனக்கு பேமெண்ட்டும் பண்ணுறாங்க, அதோட டெமோ மெட்டீரியலுமே கொடுப்பாங்க. ஸோ பிஃபோர் ஒர்க் ஷாப் வந்துட்டு நீங்கள் ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத டாபிக் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும், அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்றதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் நேம் போட்டு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி அண்ட் நம்மளும் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இவங்க வந்துட்டு கிராஃப்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு நல்ல வே அண்ட் நல்ல ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அவங்க மோட்டிவில் வந்துட்டு அவங்க கிளியராக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே வந்துட்டு இட்ஸி பிட்ஸியோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் மேக்ஸிமம் அவங்க ஸ்டோரில் இருக்குது. அது இல்லாமல் அதர் ஆர்ட் ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ஸோ இதுவரையிலும் விசிட் பண்ணாத கிராஃப்டர்ஸ் யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸி பிட்ஸி ஸ்டோரை போய் விசிட் பண்ணுங்கள், அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நேராக போய் பார்க்க முடியலைன்னாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் ஷாப் செஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா பெங்களூரில் கொஞ்சம் ஹெவி ரெயின் அன்னைக்கு. ஸோ நான் ரெசின் கம் டெக்கோபேஜ் ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு இருந்தேன் அன்றைக்கி, சர்விங் ட்ரே.
ஸோ யூஸ்வலாக சாட்டர்டே வந்து இட்ஸி பிட்ஸியோட கொலாபரேட் பண்ணி தான் எனக்கு ஒர்க் ஷாப் இருக்கும், எதர் கோரமங்கலா பிரான்ச் இல்லைனா அதர் பிரான்ச்சில் இருக்கும். ஸோ ஆக்குபைடாக தான் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மீடியம்ஸ், ஆர்ட் மீடியம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸி பிட்ஸி இருக்கனால அதுவும் எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ மோர் தென் ஒரு 12 ஆர்ட் மீடியம் வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் பர்சனலாக நான் வந்து இட்ஸி பிட்ஸிக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக. இது எந்த ப்ரொமோஷனலோ பெய்ட் வீடியோவோ கிடையாது, பட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுவேன் ஒவ்வொரு சாட்டர்டேயும் என்னோடய ஒர்க் ஷாப் முடிஞ்சு வரப்போ. பிகாஸ் என் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 75 இயர்ஸ் இருக்கவங்க, 72 இயர்ஸ் இருக்கவங்க, 65 இயர்ஸில் இருக்கவங்கலாம் வந்துட்டு என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு ரொம்ப ஹம்பிளாக வந்து லேர்ன் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நான் டைரெக்டாக மைட் பி கண்டக்ட் பண்ணேன்னா வருவாங்களான்னு தெரியல. ஸோ அந்த பிராண்டை ட்ரெஸ் பண்ணி இவ்வளோ பேர் என்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிட்டு போகிறாங்க, நிறையா பேர் ப்ளெஸ் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து இட்ஸி பிட்ஸிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன் ஒவ்வொரு சாட்டர்டேயும். அந்த ஹாப்பினஸ் வந்து வெளியே யாருக்கு சொன்னாலும் புரியவே புரியாது, மைட் பி ஆப்போசிட் சைடு இன்னொரு கிராஃப்டர் இருந்தால் மைட் பி புரியலாம். பட் நம்மளோட ஏஜில் எல்டராக இருக்கவங்க நம்மக்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிட்டு நம்மளை ப்ளெஸ்ஸும் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாமே இந்த பிராண்ட் மூலியமாக நான் வந்து ஒரு ஆர்ட் எஜுகேட்டராக இருக்க போய் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றனால நான் பர்சனலாக வந்துட்டு ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மாதிரி வந்துட்டு நிறைய ஆர்ட் மீடியம்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இந்த மாதிரி பீட்ஸ், அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு நார்மல் காமன் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ், மினியேச்சர், ரெசின், டெக்கோபேஜ், மேக்ரமி, ஸ்கல்ச்சர் பெயிண்டிங், டாட் மண்ட்லாஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்ட் லவராக இருந்து இவ்வளோ நாள் இச்சி பிச்சி தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுங்கள். நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நியர்லி 37 பிரான்ச்சஸ் இருக்குது 17 சிட்டிஸில். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் ஆர்ட் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் எங்கே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, கேஃபேஸ் அந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் பிளாக்ஸ் நான் நிறையா போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டா பேஜையுமே ஃபாலோ பண்ணுங்கள் மோர் ஒர்க் ஷாப் அப்டேட்க்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.